ஆண்களுக்கான ஆண்மை குறைவு பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி விந்து வெளியேற்றுறதில் வரக்கூடிய பிரச்சனைகள், விந்தியில் வெளியேற்றுறதில் வந்து ரொம்ப டிலே பண்ணி விந்தே வராமல் லேட்டாக வரலாம், மணிக்கணக்கில் செக்ஸ் பண்ணால் தான் விந்து வருது அப்படி ஒரு நிலைமையில் இருக்கலாம். ரெண்டாவது கண்டிஷன், ரொம்ப சீக்கிரமாக வந்துடலாம், செக்ஸ் ஆரம்பித்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துடலாம். மூன்றாவது, விந்து வர மாதிரி தோணும் ஆனால் வராமல் பின்பக்கத்தில் போய் சிறுநீர் பையில் போய் படலாம். நான்காவது வந்து விந்தே வெளியேற்ற முடியாத நிலையில் இருக்கலாம். இந்த மாதிரி ஏராளமான காரணங்கள் இருக்குது. இப்போ விந்து சீக்கிரமாக வெளியேற்றுவது, இதுதான் பெரும்பாலான ஆண்களுக்கான முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 70% ஆண்கள் சீக்கிரம் விந்து வருதுன்னு கவலைப்படுறாங்க. இப்போ சமீபத்தில் செய்யப்பட்ட ஆய்வுகளில், யூரோப்பில் பண்ணப்பட்ட ஆய்வுகளில், நீங்கள் ஒரு நிமிடம் முழுமையாக செக்ஸ் பண்ண முடியுது, உங்கள் மனைவியும் திருப்தியாக இருக்காங்க, உங்களுக்கும் எந்த குறைபாடும் இல்லைன்னா நீங்கள் சீக்கிரம் விந்து வருது அப்படின்ற மாதிரி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போது முக்கியமாக ஒரு விந்து சீக்கிரம் வருது அப்படின்றத ரெண்டு வகையாக பார்க்கணும். ஒன்று, வாழ்நாள் முழுவதும் அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே அப்படி இருக்குதா, இல்லை இப்போ சமீபத்தில் தான் சீக்கிரம் விந்து வர ஆரம்பிச்சுதா? ஸோ சீக்கிரம் விந்து வர்றது அப்படின்றத ரெண்டாக, ஒன்று எல்லா சூழல்லையும் வருதா, இல்லை குறிப்பிட்ட பெண்ணோட இல்லை குறிப்பிட்ட சூழலில் மட்டும் வருதா, அது பார்க்கணும். அடுத்து, ரொம்ப சிவியராக வந்துடுது, ஒரு செகண்ட்லேருந்து 30 செகண்டுக்குள்ளே வந்துடுது, அல்லது ஓரளவுக்கு கொஞ்சம் நீடிக்குது, இல்லை ஒரு இந்த மாதிரி ரொம்ப சிவியர்ன்றது வந்து ரொம்ப மோசம், விதின் 15 செகண்டுக்குள்ளே வர்றது சிவியர்னு சொல்கிறோம். இப்போது பெரும்பாலும் ஒரு 31% ஆண்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் விந்து வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. வயது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 40 வயது வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 50 வயதுக்கு மேலே 55% பேருக்கு சீக்கிரம் விரைந்து விந்து வருது. இந்தியாவில் சில ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க விந்து சீக்கிரம் வருது, அதை பற்றிய ஆய்வு என்னென்னா, 1978 பண்ண ஆய்வில் வந்து 34% பேருக்கு விந்து சீக்கிரம் வருதுன்னு ரிப்போர்ட் ஆகியிருக்கு. ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் பண்ண ஆய்வுகளில் வந்து 1972 பண்ணாங்க, 34% பேருக்கு விரைந்து விந்து வர்றது. அடுத்து ஒரு சைக்கோ செக்ஷுவல் கிளினிக்கில் பண்ண ஆய்வில் அது வந்து செக்ஸ் கிளினிக்கில் பண்ணும்போது 77% பேர் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனோடு இருந்தாங்க. ஸ்கின் ஓபியில், ஸ்கின் டிபார்ட்மெண்ட்டில் பண்ண ஆய்வில் 16.6% பேர், ரூரல் பாப்புலேஷனில் போய் பண்ணப்போ 8% பேருக்கு இந்த பிரச்சனை இருந்தது. இப்போது இந்த சீக்கிரம் விந்து வர்றதுன்ற பிரச்சனையை எப்படி கையாளுவது, அதான் நம்ம பேசியிருக்கோம். எவ்வளோ சீக்கிரமாக விந்து வருது, என்ன மாதிரி தூண்டுனா விந்து வருது, ஏதாவது மருந்துகள் சாப்பிட்றதுனால வருதா, வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு கண்டறியணும். சில நேரங்களில் சாப்பிடக்கூடிய மருந்துகளால் அவங்களுக்கு சீக்கிரம் விந்து வரலாம், அப்படி ஒரு சூழல் இருந்தால் அந்த மருந்துகளை ஏதாவது மாற்ற முடியுமா, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ விந்து சீக்கிரம் வருது அப்படின்றதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? பல்வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குது விந்து சீக்கிரம் வர்றதுக்கு. ஸ்க்வீஸ் டெக்னிக்னு நம்ம அந்த நிகழ்ச்சியில் பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே விந்து வர்ற மாதிரி ஒரு உணர்வு வருது, ஆணுறுப்பு வெளியே எடுத்து ஆணுறுப்பு நுனிப்பகுதியை அழுத்துங்க, நல்லா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், திரும்ப செக்ஸில் ஈடுபடுங்க. ஸ்க்வீஸ் டெக்னிக் அல்லது ஸ்டாப் ஸ்டார்ட் டெக்னிக், இந்த மாதிரியான டெக்னிக் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணணும், படத்தில் பார்க்குறீங்க.
இந்த ஃப்ருணூலம் ஆணுடைய கீழ்ப்பகுதியில் ஸ்குவீஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஸ்குவீஸ் டெக்னிக் ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். அல்லது ஒரே நாளில் ரெண்டு மூணு முறை பண்ணிங்கன்னா, முதல் தடவை பண்ணும்போது சீக்கிரம் வந்தாலும் அடுத்த முறை பண்ணும்போது நீண்ட நேரம் ஆகும், உடனே விந்து வராது. அதே மாதிரி கிகில்ஸ் எக்ஸசைஸ்னு, அந்த ஆணுறுப்பை சுற்றி உள்ள தசைகளை சுருக்கி விரித்து சுருக்கி விரித்து இந்த எக்ஸசைஸ் பண்ணால் அந்த ஏரியா வந்து கொஞ்சம் வலுப்பட்டிருக்கும், சீக்கிரம் விந்து வராது. அடுத்து மருந்துகளை பொறுத்த வரைக்கும், புதிய மருந்து டெபாக்சிட்டின் போன்ற மருந்து நீண்ட நேரம் உறவுக்கான மிக ஒரு முக்கியமான மருந்து, பெரிய அளவுக்கு உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி பெராக்சிட்டின் போன்ற மருந்துகள், பல்வேறு மருந்துகளும் எஸ்எஸ்ஆர்ஐ மருந்துகள் பல உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. லோக்கலாக அப்ளை பண்ணலாமா? லோக்கலாக மருந்துகள் அப்ளை பண்ணலாம், ஆனால் அந்த உணர்வுகள் குறைஞ்சி போயிடும். ஆணுறுப்பில் வரைப்புத்தன்மை இருக்கும், ஆனால் ஆணுறுப்பு ஒரு மரமரத்த தன்மையாயிரும். லிடோகைன் போன்ற மருந்துகளை ஆணுறுப்பில் தடவலாம், ஸ்ப்ரே அடிக்கலாம், ஆணுறுப்பு மரமரத்து போயிடும். அதுதான் அதில் இருக்க பிரச்சனை. சில பேருக்கு இந்த ஸ்ப்ரே அடித்தோடனே விரைப்புத்தன்மை குறைஞ்சி போயிடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்து ட்ரெமடால் போன்ற மருந்துகள் வந்து விந்து சீக்கிரம் வர்றதை குறைக்கக்கூடிய மருந்துகள். ஆனால் சில நேரம் இந்த மருந்துகள் வந்து தொடர்ந்து இதை சாப்பிட்டு பழக ஆரம்பிச்சிருவாங்க. இது அதனால் இதை வேண்டாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க.